நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா அவர்கள் இன்று வடகிழக்கு பருவமழை காலத்தை முன்னிட்டு மழை வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்படும் போது ஆபத்தில் சிக்கியவர்களை மீட்பதற்கு பேரிடர் மீட்பு படை பயிற்சி பெற்ற வீரர்கள் மற்றும் பேரிடர் பாதுகாப்பு உபகரணங்களை நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் ஆய்வு செய்தார். பின்னர் வடகிழக்கு பருவமழை காலம் துவக்கியுள்ளதால் இதனால் ஏற்படும் வெள்ளம் மற்றும் புயல் வந்தால் ஆபத்தில் சிக்கியுள்ள பொதுமக்களை காப்பாற்றும் பொருட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக என்னென்ன பொருட்கள் இருக்கிறது, அவைகளின் செயல்பாடுகள் எவ்வாறு உள்ளது என்பதையும், மேலும் மாநில பேரிடர் மீட்பு படை பயிற்சி பெற்ற காவலர்கள் தயார் நிலையில் உள்ளனரா என்பதையும், மாவட்ட ஆயுதப்படை வளாகத்தில் வைக்கப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு செய்தார். போட்டு போட்டு யார் ட்ரைவ் பண்ணாங்க போட்டு யார் யாருக்கும் எல்லாம் 40 தனியாக நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த ஓர் எல்லாம் அதை எலக்ட்ரிக் ஷா அந்த சேன் கலர் சென்சர் எல்லாத்தையும் தெரியும் எப்படி யூஸ் பண்ணாங்க எல்லாத்தையும் நார்மலாக இருக்கும். ஓகே, வேறு இதர் டயர் வச்சுட்டு நோட் போடுவாங்க அது எல்லாம் தெரியும். இந்த இதில் டை போடுறது வந்து 10 மணிக்கு ரோப்பு ரோப்பு எடுத்துக்கலாம் இன்னும் பண்ண முடியாது. பட் நம்ம இதை தான் இருக்கோம், நம்ம சொல்யூஷனில் இது வந்து நாட்டு நாகப்பட்டினம் தீயணைப்பு துறை சார்பில் பொதுமக்கள் விபத்தில்லா தீபாவளி கொண்டாடுவதற்கான விழிப்புணர்வு பேரணி மற்றும் பிரச்சாரம் நடைபெற்றது. பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரத்தை வழங்கி பேரணியை மாவட்ட அலுவலர் துவக்கி வைத்தார். இதில் தீயணைப்பு நிலைய அலுவலர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திறக்கப்பட்டுள்ள வெடிக்கடைகளில் தீபாவளி விற்பனை சூடுபிடித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து பட்டாசு கடைகளில் காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் ஆதர்ஷ் தலைமையில் திடீர் சோதனை நடத்தப்பட்டது. பட்டாசு கடைகளில் முறையான அனுமதி பெற்றுள்ளார்களா என்றும் பாதுகாப்பு சாதனங்கள் வைத்துள்ளார்களா என்றும் சோதனை மேற்கொண்டனர். மேலும் அனுமதியை மீறி விற்கப்படும் பட்டாசுகளை வருவாய்த்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விற்பனையாளருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ள அரசு அறிவித்த அறிக்கைகளை மீறி செயல்பட்ட கடைகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு சீல் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் உரிமையாளர்களுக்கு பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வுகளை தெரிவித்தார். மேலும் சில பட்டாசு கடை உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கையும் விடுத்தார். சோதனையின் போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் உடனிருந்தனர். எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி நவம்பர் 14 தேதி தீபாவளி ஃபெஸ்டிவல் வருது. ஸோ அதை முன்னிட்டு வந்து எல்லாருக்கும்
கிராக்கர் லைசன்சஸ் வந்து வருவாய்த்துறை வழியாக வந்து வழங்கியிருக்கோம். ஸோ அந்த கிராக்கர் லைசன்ஸ்லாம் முறையான வழியில் வந்து எல்லாம் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்காக இன்றைக்கி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் திருநள்ளார் தாலுக்காலையும் காரைக்கால் தாலுக்கிலையும் சில கடைகளை வந்து நாங்கள் பார்த்துருக்குறோம். பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னா சில எல்லா இடங்கள்லையும் வந்து நீர்க்குவலை அப்புறம் வந்து மண் ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர்லாம் வச்சுருக்காங்க. பட் சரியான முறையில் பயன்படுத்துறதுக்கு அந்த ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர் பயன்படுத்துறதுக்கு சரியா தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஆய்வு நடந்துச்சு. அதே மாதிரி இங்கே சேத்திலால் நகரில் கடை பக்கத்தில் ஒரு டெம்பரரியாக வந்து கேஸ் ஸ்டவ் வச்சு சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த காரணத்தினால சேத்திலால் நகரில் இருக்கிற ஒரு கிராக்கர் ஷாப்பை வந்து இப்போதைக்கு சீல் வைக்கிறோம். அந்த பக்கத்தில் இருக்கிற சமையல் கடையை எடுத்தால் மட்டுமே அந்த கிராக்கர் ஷாப் திறக்கப்படும். ஸோ மக்களுக்கு வந்து இது வழியாக என்ன தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னா, தீபாவளி வந்து ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் அதுக்கு கொண்டாடும் போது அனைத்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸும் எடுத்துக்கணும். நீங்கள் வீட்டில் பட்டாசு வெடிக்கிறதாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் வந்து தண்ணி வச்சுக்கிறது, முறையான பட்டாசுகள் மட்டும் வாங்குங்க. இந்த நாட்டு வெடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்காதீங்க. இது வந்து உங்களோட சேஃப்டிக்காக சொல்கிற ஒரு விஷயம்தான். நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்த என்டிஎன் நிகழ்வுகளின் பல்வேறு பகுதிகள் நிச்சயம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.